ஓகேக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய இருக்குது. இந்த வேலவன் ஆஃபர் என்ன தெரியுமா 1999 ரூபாய்க்கு ஒரு லெஹங்கா வாங்குனா இன்னொரு லெஹங்கா ஃப்ரீ. எங்க கிடைக்கும் இது? இங்க வேலவன்ல மட்டும் தான் கிடைக்கும். 30% தான் இருக்கு. அதுவும் இப்ப படிப்படியா நிறைவேற்ற போறோம்னு சொல்றோம். அதனால படிப்படியா நிறைவேற்ற போறோம்னு சொல்றோம். நான் ஒண்ணே ஒண்ணு தான் தெரியாம நான் கேக்குறேன். இவ்வளவு கேள்வி கேக்குறவங்க போராட்டம் நடத்துற அதிமுக பார்த்து எத்தனை மகளிருக்கு செல்போன் கொடுக்குறீங்கன்னு யாராவது கேட்டீங்களா? யாராவது தெரியாம கேக்குறேன் நான். இவ்வளவு மகளிருக்கு நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து செல்போன்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு யாராவது கேக்குறீங்களா? இன்னும் ஒன்று கூட கேட்குறேன். நேற்று கூட வந்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் கொடுத்த பேட்டியில் அங்கே இருக்கிற பத்திரிக்கை அதை முழுசாக பார்த்தேன். யாருமே அது கேள்வியே கேட்கல. சார் குஜராத்தில் என்ன சார் கட்டணும்னு யாராவது கேட்டாங்களா? கர்நாடகாவில் என்ன சார் கட்டணும்னு யாராவது கேட்டாங்களா? கோல் இறக்குமதி செய்கிறீங்களே, தமிழ்நாட்டில் $143 கோல் இறக்குமதி செய்கிறாங்க. இதுவே வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் என்ன? இப்போ ஒன்றிய அரசு வந்து $203 நீங்கள் கொள்முதல் செய்யணும்னு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்கு. $143 ஏன் சார் $203 வந்து நீங்கள் சுற்றறிக்கை யாராவது கேட்கணும் இல்லை? நான் தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் இங்கே இருந்தால் கூட உங்களுடைய செய்தி நிறுவனத்தினுடைய செய்தியாளர் அங்கே இருப்பாங்க. இப்போ அதாவது கேள்வி என்ன கேட்குற கேள்வியில் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். இல்லை சார் நான் ரெண்டு மாதம் அதிகப்படியாச்சுன்னா அந்த ரேட் வந்து டபுளாக மாறுது. அப்போ அந்த இலவசன்றதே வந்து பெரும்பான்மையான நண்பர்கள் வந்து எங்களுக்கான பலனே இல்லைங்க. 100 யூனிட் கொடுத்து என்ன பலன் இருக்கு அப்படின்ற. இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போனால் அப்படியே சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதுங்களா? அந்த இலவசமான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகலையே சார். இப்போ அதே தான் பண்ணுறோம். ஒவ்வொரு ஒரே ஸ்லாப்பாக தான் இருக்குது. ஒவ்வொரு 100 யூனிட்டுக்கும் ஒரு ஸ்லாப் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கடந்த காலங்களில் இருந்த இப்போ 656 ரூபா 501 போயிட்டால் நீங்கள் கூடுதலாக கட்டணும். அதெல்லாம் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு. ஒரே ஸ்லாப் தான். இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போயிட்டால் நீங்கள் சேர்த்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 501 மேலே என்ன கட்டணம் இருக்கோ அதுதான் நீங்கள் செலுத்த போகிறீங்க. அதனால் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், மாதந்தோறும் கணக்கீடு என்பது டிடி மீட்டருக்கு இப்போ டெண்டர் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதை பொறுத்தனோடனே இப்போ அது ஆரம்பித்த உடனே வந்து ஸ்மார்ட் மீட்டருக்கான பணிகள் நாங்கள் டெண்டர் விட போகிறோம். முடிஞ்ச பிறகு விரைவாக வந்து மாதந்தோறும் கணக்கீடு செயல்படுத்தப்படும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நான் இன்னும் கூட கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன், பிஜேபியில் 15 லட்சம் ரூபா அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்கல்ல, கேட்கலாம்ல சார் யாராவது? மக்களுக்கு தானே சார் அது வருது, அடித்தட்டு மக்களுக்கு தானே சார் வருது? நான் என்ன சார் சொல்லக்கூடிய கருத்துக்களில் நான் ரொம்ப தெளிவாகவே நான் கேட்குறேன். நான் உண்மை நிலையை நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன். ஒரு சீரழிஞ்ச மின்சாரத்துறைய சீர்படுத்தி மேம்படுத்தி ஒரு வருஷத்துல 2200 கோடி சேமிப்பு உருவாக்கி இருக்கிறோம். வட்டி குறைச்சதுல இருந்து நிர்வாக செலவினங்கள் குறைச்சதுல இருந்து 2200 கோடி சேமிப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அது தரமான மின்சாரம், தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும், மின் உற்பத்தியை அதிகரிக்கணும். இந்த ரெண்டு பணிகள் செஞ்சாதான் வரக்கூடிய தொழிற்சாலைகள் தேவையான மின் இணைப்புகளுக்கு தேவையான. இப்போ நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 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 ஒரு வருஷத்தில் மட்டும் ஏறத்தால 500 மெகாவாட் அளவுக்கு கூடுதலாக நுகர்வு வந்திருக்கு. அப்போ அதுக்கான கட்டமைப்பை நீங்கள் வலுப்படுத்தலைன்னா மின் விநியோகத்தில் தடை ஏற்படும். அதுக்கான பணிகள் தான் இப்போ நாங்கள் தொடங்கி செஞ்சுட்டு இருக்கோம். அன்பு சார் ஒரு ஒரு வாக்குறுதியா நிறைவேற்றலாம். அந்த வாக்குறுதி கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. மாண்பு முதலமைச்சர் 16,500 கோடி கட்டண உயர்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு முறை நாளைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கப்புறம், அதை நடத்தக்கூடிய அரசியல் கட்சியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினதுக்கப்புறமோ இல்லை திங்கக்கிழமை நடத்தினதுக்கப்புறமோ ஒரே ஒரு கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் அவங்ககிட்ட யாரெல்லாம் எங்கெங்கே பேட்டி கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. இல்லை நான் என்ன ஆர்ப்பாட்டத்தில் போய் கேட்குறதான்னு கேட்குறேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வி நீங்கள் கேளுங்க. நான் தவறாக சொல்ல, கேட்கக்கூடிய கேள்வி கேளுங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார் அதிமுக ஆட்சியில் கட்டணமே உயர்த்தலைன்னு. நேற்று தங்கமணி சொல்லியிருக்காரு கட்டணமே உயர்த்தலைன்னு. 2012 எவ்வளோ உயர்த்தினீங்க, 13 எவ்வளோ உயர்த்தினீங்க, 14 எவ்வளோ உயர்த்தினீங்க எழுதி 37 விழுக்காடு உயர்த்தியிருக்காங்க. 37 விழுக்காடு கட்டணங்களை உயர்த்தியிருக்காங்க. கடன் எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க, 159,000 கோடி கடன் உயர்த்தியிருக்காங்க. வட்டி எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க, 16,500 கோடி கட்டணத்துக்கு வட்டி உயர்த்திருக்காங்க. இவ்வளோ எல்லாம் கடன் சுமை வட்டியெல்லாம் அதிகரித்து எவ்வளோ சார் கூடுதல் நிறுவுதரன் மின்வாரியத்தில் இணைச்சிங்கன்னு கேளுங்க. எவ்வளோ மேம்படுத்துனீங்கன்னு கேளுங்க. என்ன செலவினங்கள் குறைச்சிங்கன்னு கேளுங்க. நிர்வாகத்தில் என்ன கடந்த காலங்களில் என்ன வந்து மேம்படுத்தப்பட்டதுன்னு கேளுங்க. நான் தெரியாமல் சொல்ல, இது வந்து ஒரு வாதமோ விவாதமோ கிடையாது. வாரியத்தை மேம்படுத்தணும், தரமான மின்சாரம், தடையில்லாத மின்சாரம் கொடுக்கணும், மின் உற்பத்தி நம்ம சொந்தமாக அதிகரிக்கணும், கட்டமைப்பை வலுப்படுத்தணும். இந்த வலுப்படுத்துறதுக்கு தான் 316 துணை மின் நிலையங்கள் வந்து இந்த ஒரு வருஷத்தில் 2 ஆண்டுக்கான அறிவிப்புகளில் மனு முதலமைச்சர்கள் கொடுத்து அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் விடக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
தேவையான மின் உற்பத்தி அதிகரிப்பதற்கான மின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நீங்க நினைக்கிற அளவுக்கு மற்ற மாநிலங்கள் நீங்களே ஒப்பிட்டு பாருங்க. ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சரியா தவறான்னு பாருங்க, அவர்கள் சொல்லக்கூடிய காலங்களில் எவ்வளவு உயர்த்தப்பட்டதுன்னு பாருங்க, அந்த இயக்கங்களை சார்ந்தவர்கள் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்த அளவுக்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு நீங்க பாருங்க, அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நான் இன்னொன்று சார் தெளிவாக சொல்லிடுறேன், உங்களுக்கே சில ஒரே நிமிஷம் தெளிவான சில சந்தேகங்கள் இருக்கு. அதாவது வந்து அந்த 100 யூனிட் வரைக்கும் வந்து அதாவது இந்த அரசு மானியம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க வந்து கேஸ் மாறி வந்து நாளைக்கு ஏதாவது வந்து வரும்னு சொல்லிட்டு வராமல் போயிருமோன்னு சில ஐயப்பாடுகள் சில பேர் சமூக வலைத்தளங்களில் தவறான பதிவுகளை பதிவிடுறாங்க. அதாவது கேஸ் மானியத்துக்கும் மின்சார மானியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 9,48 கோடி போன வருஷம் முதலமைச்சர்கள் மின்சார வாரியத்துக்கு மானியம் கொடுத்தாங்க தமிழக அரசின் மூலமாக. இந்த வருஷம் வந்து இந்த மின்கட்டண மாற்றியமைப்பின் மூலமாக வந்து 3,496 கோடி அரசு மானியம் கொடுப்பதற்கு கூடுதலாக கொடுப்பதற்கு இதில் உத்தேசிக்கப்பட்டிருக்கு. ஆக 12,500 கோடி அளவுக்கு அரசு மானியம் இதில் கொடுக்குறாங்க. இப்போ 12,500 கோடி கொடுக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கேஸ் மானியத்துக்கு இதுக்கு முதல்ல நம்ம ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கேஸுக்கு எப்படி மானியம் சொன்னாங்கன்னா ஒன்றிய அரசு வந்து நீங்கள் சிலிண்டருக்கு பணத்தை கட்டி வாங்கிருங்க, நாங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போடுறேன்னு சொன்னாங்க. அப்படி தானே சொன்னாங்க. உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு மானியம் வருது கைக்கு யதார்த்தமாக சொல்லுங்கள். அப்போ நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கூடியவங்ககிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, சரி நீங்கள் கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, எவ்வளோ பேர்த்துக்கு சார் நீங்கள் அக்கௌண்ட்டில் கேஸ் மானியம் போட்டீங்கன்னு கேளுங்க. ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த மானியம் என்பது வந்து நுகர்வோர் கட்டிட்டு திருப்பி செலுத்துவதல்ல, மானியம் கழித்து கொள்ளப்பட்டு தான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திற்கான கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 100 முழு மானியம், 101 லிருந்து 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே 1 ரூபா தான் இருந்தது மானியம், இப்போ வந்து 2.5 ரூபா மானியம், 1 ரூபா 25 பைசா மானியம் உயர்த்தப்பட்டு 2.5 ரூபா தான் வசூலிக்கிறாங்க. 4 ரூபா 50 பைசாவில் 2.5 ரூபா அவங்க பணம் கட்டுற போகிறாங்க. 1.5 ரூபா கட்டினவங்களுக்கு இப்போ 75 பைசா தான் கூடியிருக்கு. ஆனால் மானியம் 1.5 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மானியம் அதிகம், அவங்க கட்டக்கூடிய கட்டணம் குறைவு. அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மானியங்கள் வந்து கழித்து கொள்ளப்பட்டு தான் மீதம் இருக்கக்கூடிய கட்டணங்களுக்கு வசூல் செய்யப்படுகிறது. அதுதான் ரொம்ப தெளிவாக முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை அது சம்மந்தமாக ஏற்கனவே பல கருத்துக்கள் வரப்பெற்று அந்த கருத்துக்கள் அடிப்படையில் உயரதிகாரிகள் சென்று அதை ஆய்வு செய்து அந்த பணிகள் வந்து அது எதுவும் இப்போ செஞ்சதில்லை சார், முன்னாடி செஞ்ச இது அதுக்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தான் அந்த பணிகள் இப்போ முடிக்க போகிறோம். நான் ஒன்று மட்டும் நான் தெரியாமல் கேட்குறேன், நீங்களே வந்து சொல்கிறீங்க இப்போ வந்து தெர்மல் பிளான்லாம் இனிமேல் வேண்டாம், நானும் அதில் அந்த கருத்தில் தான் இருக்கேன். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து சோலாரு விண்டு இந்த மாதிரி வந்து மின்சாரம் விநியோகம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்ககிட்ட நான் ஒரு கருத்து கேட்குறேன். என்றைக்காவது சூரிய மின் உற்பத்தி இப்போ வெயில் குறைஞ்சிருக்கு, சூரிய மின் உற்பத்தி குறையும், காற்று குறைஞ்சா காற்றாலையில் மின்சார உற்பத்தி குறையும், அப்போ அதை ஈடு செய்கிறதுக்கு நம்ம வந்து தெர்மலில் இருந்தால் எடுக்கிறோம். அப்படி சொல்லக்கூடியவங்க என்னென்னா அந்த கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க எனக்கு வந்து காற்றாலையோ சூரிய மின் உற்பத்தியோ இது மட்டும் எனக்கு மின்சாரம் வரும்போது மின்சாரம் கொடுத்தா போதுங்க, அந்த நேரங்களில் ஈடு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தெர்மல்லாம் பயன்படுத்த வேண்டாம்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? நான் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய இல்லை, நீங்களே ஒரு கருத்தை சொன்னால் கூட அது மாற்றி அதற்கான மாற்று ஏற்பாடு என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசிக்கணுமா இல்லைங்களா? எங்களுக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், நாங்கள் வந்து எனக்கு சோலாரும் விண்டும் கரண்ட் வர்றப்ப கொடுக்கணும் யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கான மாற்று ஏற்பாடு என்ன, நம்ம தெர்மலில் தான் எடுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய திட்டங்கள் முடிக்கணும், அந்த திட்டங்கள் முடிப்பதற்கு பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் செயல்படுத்தணும். பட் 800 பொறுத்த வரைக்கும் அந்த இந்த பிரச்சனைகள் இப்போ சரி செய்யப்பட்டிருக்கு, அது ஏற்கனவே சரி செய்யப்பட்டிருக்கு. அது சம்மந்தமாக வந்து துறையில் திரும்ப ஆய்வு செய்ய சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இருக்கு விவசாயிகளுக்கான பம்ப் செட் கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுக்கு போடக்கூடிய திட்டங்கள்லாம் நடைமுறையில் இருக்கு அவங்களுக்கு இருக்கு. உங்கள் வீட்டில் சோலார் போட்டிருக்கீங்களா சார்? உங்கள் வீட்டில் சோலார் போட்டிருக்கீங்களா சார்? நான் என்ன சொல்கிறது,
நம்ம முதல்ல வந்து மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன நடைமுறைப்படுத்தி இருக்கோம் பாக்கணும். இல்ல இல்ல சார், உங்களுக்கு வீட்ல போடுறீங்களான்னு கேட்டேன். அந்த வீட்ல போட்டுருக்காங்களா? இல்ல சார், அந்த வீட்ல போட்டுருக்காங்களான்னு கேட்டேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, மானி இருக்கு, மானி இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல விவசாயிகளுக்கு ரொம்ப இருக்க வேண்டிய மானி இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய திட்டங்கள் நடைமுறையில் இருக்கு, அதுக்கான விளம்பரங்கள் செய்யப்படுகிறது. நான் பொறுத்த வரைக்கும் அதான் மேற்கூரையில் போடக்கூடிய மின்சாரம் வந்து குறிப்பாக 220 MW இருந்து 139 MW வந்து இந்த ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 139 MW அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் சூரிய மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு. ரூப் டாப்பில் போட்டது மட்டும் அதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த வருஷம் போல் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னென்னா சில நேரங்களில் வந்து நீங்கள் அது என்ன நிலைமை, என் பாலிசி நோட்டை எடுத்து பாருங்கள், மின்சாரத்துறையினுடைய பாலிசி நோட்டை எவ்வளோ அதிகரிச்சிருக்கு என்னங்கிறதுல, என்ன எவ்வளோ மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு. ஒரு வருஷத்தில் செஞ்ச சாதனைகள் தொகுதி வரியாக கொடுத்தோம். 234 தொகுதிகளில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் வச்சோம், பத்திரிகையாளருக்கும் அங்கே கொடுத்தோம். அதை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மேம்படுத்தப்பட்டிருக்குங்கிறதுல. அதனால் தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் என்ன செயல்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். தமிழக மக்களுக்கு தேர்தலில் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, மற்ற மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த மாநிலத்தில் ஒரு மின்கட்டணம் நிர்ணயிச்சுட்டு இங்கே வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான கருத்துக்களை சொல்கிறாங்க. குறிப்பாக நான் பிஜேபி சொல்கிறேன், பிஜேபியை ஆதரிக்கிற அதிமுகவை நான் சொல்கிறேன். பிஜேபி யார் ஆதரிக்கிறா? அதிமுக ஆதரிக்கிறாங்க. தேர்தல் காலத்தில் யார் ஒன்றா நின்று சேர்ந்து மக்களை சந்திக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? அதிமுக கேஸ் சிலிண்டர் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் போராட்டம் நடத்தி இருக்கணும். இல்ல இல்ல, ஒரு விஷயங்கள் வந்து இல்ல இல்ல, ஒரு சார் பிரதர், நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். மத்தவங்க மாதிரி வந்து நீங்க எங்க இருந்து வரீங்க என்ன கேட்க மாட்டேன் நானு. மத்தவங்கள மாதிரி வந்து நீங்க 500, 1000 அந்த மாதிரிலாம் கருத்துக்கள் அங்கேயும் போய் பத்திரிகையில தேசி திரும்ப நிக்கிறீங்க. அவங்க கிட்டே போய் என்ன இவ்வளவு மோசமான உங்க மேல விமர்சனங்கள் வச்சாங்க? நான் சொல்றது அதிமுக பிஜேபி தேர்தல் காலத்துல ஒன்னா நின்று சந்திச்சாங்க. அதிமுக வந்து மக்கள் இயக்கமாக இருந்தால், மக்களுக்கான கட்சியாக இருந்திருந்ததுன்னா என்ன பண்ணிருக்கணும்? கேஸ் சிலிண்டர் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் போராட்டம் நடத்தியிருக்கணும். இப்போ அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் அதையும் சேர்த்துருக்கணும். ஏன் சேர்த்துருன்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஒரு இயக்கம் ஒரு கருத்தை சொல்லும்போது எந்தெந்த மாநிலங்கள் இருக்காங்க, யாரோட கூட்டணியில் இருக்காங்க, அவங்களால பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகள் ஒப்பிட்டு சொல்கிறது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு. இப்போ தொழில்துறையில் வந்து நீங்களே ஒரு கேள்வி கேட்குறீங்கள, தொழில்துறையில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு முதலிடமா 3வது இடமானு கேட்குறீங்களா? அப்பயே நீங்கள் இது மற்ற மாநிலத்தை ஒப்பிடுறீங்க. அப்போ ஏன் சார் நீங்கள் மற்ற மாநிலத்தை ஒப்புறீங்க? நீங்கள் தானே ஒப்பிட்டு கேட்குறீங்க தொழில்துறையில் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்குன்னு சொல்லி. அது நீங்கள் தானே ஒப்பிட்டு அந்த கேள்வியை கேட்குறீங்க, நீங்கள் தானே அதை முன்வைக்கிறீங்க. அதாவது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கேள்வி மாற்ற வேணாம், அந்த கேள்வி எல்லா இடங்களையும் மாற்றி கேளுங்க, மற்றவங்களும் அந்த பதில் சொல்றேன்.